கர்மாவுடைய நீங்க கூடிய அதிர்ஷ்ட படம். இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கர்ம வினைகளால் சூழப்பட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு பிரச்சனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அது எப்படி சரி செய்யறதுன்னு தெரியல. இது வந்து ரொம்ப எளிய முறையாகவும் இருக்கும், ஆனால் வந்து பலன் தரக்கூடிய வகையிலும் இது வந்து செயல்படக்கூடியதாக இருக்குது இந்த படங்கிறது. எல்லாமே தெரிஞ்சது தான், நான் புதுசாக சொல்லப்படுறதில்ல. நீங்கள் கோயிலெல்லாம் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே. இந்த கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த படம்ங்கிறது உங்களுக்கு இது சிலை இருக்கும். இந்த கோயில் இந்த ஒவ்வொரு சிவன் கோயிலையும் பார்த்தீங்கன்னா இந்த சிலை வடிவத்தில் நாகர் சிலை போல் ரெண்டும் பின்னிய பாம்பு போல் சிலை இருக்கும், எல்லாரும் பார்த்துருப்பாங்க. இது எது எதை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ. எல்லாரும் வந்து கூகுளில் செக் பண்ணி வேணா பாருங்கள், உங்களோட டிஎன்ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வளர்ந்து கிழிஞ்சு தான் இந்த மாதிரி உங்களோட டிஎன்ஏ இருக்கும். இந்த டிஎன்ஏ வந்து நீங்கள் போய் உள்ளே போய் எதுவும் சரி பண்ண முடியாது. அப்போது இந்த படத்தை நீங்கள் பார்க்கறது மூலமாக உங்களுடைய கர்மாவை நீங்களாக சரி பண்ணிக்கலாம், உங்களால் சரி செய்யப்படும். இதை வந்து மொபைல் வால்பேப்பரை கூட யூஸ் பண்ணலாம். ஆமாம், நீங்கள் வந்து வால்பேப்பரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி கூட நீங்கள் ரெகுலராக வச்சு கூட பார்த்துட்டு வரலாம். இது ரொம்ப பார்க்கறதுக்கான இந்த ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது, அது மாதிரி சிம்பிள் மாதிரி கூட தெரியுது இல்லை. இது வந்து ஹாஸ்பிட்டலில் பயன்படுத்தக்கூடிய சிம்பிளும் தான், இது ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸ் பயன்படுத்தக்கூடிய சிம்பிள் தான் இது. இது மெயினாக பார்த்தீங்கன்னா உடல் நலம் பிரச்சனை உள்ளவர்கள் பயன்படுத்த வேண்டியது. அதுமாதிரி மனநலம் இது வந்து மாதிரி கோல்டு கலரில் இருக்கும் அது. கோல்டு கலரை வச்சு தான் நல்லது, கோல்டு கலரை வச்சு பயன்படுத்தலாம். உங்களுக்கு என்னென்னா இது வந்து ரெகுலராக பார்க்க உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குது இல்லையா, அது வந்து ரீப்ரோக்ராம் ஆகும். இப்போ உங்களுக்கு உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, இல்லை கர்ம வினைகள் சார்ந்தது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் உங்களுடைய ப்ரோக்ராம் ஆகிருக்கும் நம்மளுடைய டிஎன்ஏல. அதெல்லாம் சரி செய்யறதுக்கானது இந்த படம். ஓகே, சரியா? இந்த படத்தை ஆக்சுவலாக வந்து நான் இந்த கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போட்டேன், கர்ம வினை நீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம், யூடியூப் சேனலில் நம்ம வந்து ஆமாம் ஆடியோவெலாம் போட்டோம். அப்போதைக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, என்னன்னா ஒருத்தர் வந்து பிரெயின் ட்யூமரில் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்டிருக்காரு, அவருக்கு வந்து ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அவர் வந்து இரவில் தூக்கம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு, எழுந்து நடக்கிறது கூட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பு எதை கிடச்சிருக்கு அவருக்கு. பார்த்துட்டு ஒரு 1 மாதம் கழிச்சு கூப்பிட்டுருந்தார். என்ன கூப்பிட்டுருந்தாருன்னா, இப்போதைக்கு என்னால் தூங்க முடியுது, நான் இப்போ நிம்மதியாக தூங்குறேங்க, என்னால் ஏஞ்சி உட்கார முடியுதுன்னு சொல்லி அவருடைய ஃபீட்பேக்கை கொடுத்துருந்தார். இந்த படத்தின் பார்ப்பதன் மூலமாக அவருடைய ஃபீட்பேக் கிடைச்சது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரியான உடல் சம்மந்தப்பட்ட எல்லாரும் சொன்னால் பெருசாக இது பண்ணுவாங்க. சில பேருக்குலாம் சுகர் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கு. அது ஒவ்வொருத்தவங்க பார்க்கக்கூடிய முறையை பொறுத்தது, நம்பிக்கையை பொறுத்தது, அது எந்த அளவுக்கு அவங்க இன்வால்வ் பண்ணுறாங்களோ அதுக்கு அது வேலை செய்யுது. நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு பார்க்குறீங்களோ அது உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்யுது. இந்த சைக்கோ சிம்பாலஜி சொல்லுவாங்க. ஆமாம், சைக்கோ சிம்பாலஜியில் இது ஒரு சிம்பிள் சிம்பிள் தான் இது. அதுமாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸ் இருக்குது. இது நம்ம வந்து பலன் கண்ட பரிகாரத்தில் இது நம்மளுக்கானது. இதை நீங்கள் வந்து ரெகுலராக பார்க்கறது மூலமாக உங்களுடைய உடல்நலம், மனநலம், அதுமாதிரி உங்களுடைய கரும வினைகள் எல்லாமே சரி செய்யப்படுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்ணு கூட பார்க்கலாம். ஓகே.